வெல்கம் டு தீபமுகில் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹனி சில்லி பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹனி சில்லி பொட்டேட்டோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நம்ம பொறிச்சு எடுக்கணும். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸே எடுத்திருக்கேன். அரிசி மாவு, மைதா, உப்பு. உருளைக்கிழங்கை பொறிச்சதுக்கப்புறம் வணக்கிறதுக்கு வெங்காயம், கொடமிளகா, பச்சை மிளகா, பூண்டு, வெள்ளை எள், உப்பு, சர்க்கரை, மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், தேன், தண்ணி, ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது வெங்காயத்தாள், பொறிக்கிறதுக்கு எண்ணெய். இந்த உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வைக்கிறதுக்காக 5 கப் தண்ணி ஊற்றுறேன், 3 டீஸ்பூன் உப்பு. நம்ம அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். இதை 8-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இந்த ரெசிபி பண்ணும்போது பெரும்பாலும் உருளைக்கிழங்கை வேக வைக்க மாட்டாங்க, டைரெக்டாகவே பேட்டரில் நினச்சி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவாங்க. பட் இந்த ஸ்டெப் பண்ணும்போது தான் நமக்கு ஹனி சில்லி பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் எடுத்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறனால நான் 10 நிமிஷம் வேக வைக்கிறேன். நீங்கள் உங்களோட உருளைக்கிழங்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேக வைக்க வேண்டாம், ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கில் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் மைதா, 1/2 கப் அரிசி மாவு, ரெண்டுமே சேம் குவான்டிட்டி எடுக்கணும். இப்போ இதை நல்லா திக் பேட்டராக கரைச்சிக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு. பேட்டர் கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதை விடவே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட தப்பு இல்லை, பஜ்ஜி மாவு பதத்துக்கு வேணும். இப்போ இந்த எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாவில் பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம், அதாவது 2 டைம் பொரிச்செடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட் பேட்சை பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஒட்டாத மாதிரி தனித்தனியாக உருளைக்கிழங்கை போட்டு பொறிச்சுடுங்க. நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா ஒன்று கூட ஒட்டாது. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எண்ணெயிலையும் மாவு பிரிஞ்சு போகாமல் பர்ஃபெக்டாக பொறிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதே மாதிரி இருக்கிற செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் எல்லாம் பொறிச்சு எடுத்துருங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் டைம் பொறிக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. செகண்ட் டைம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட் டைம் பொறிச்சு எடுத்துட்டோம். இப்போ அதையே நம்ம 2வது வாட்டி பொறிக்க போகிறோம். ஸோ அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக பொறிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ பொரிச்ச உருளைக்கிழங்கை வணக்கிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். பொடியாக நறுக்கின பூண்டு 1 டேபிள்ஸ்பூன், 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்,
எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரிஞ்சு வச்ச அரை குடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இதையெல்லாம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், கால் கப் வெங்காயத்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதோட கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணுங்கள். நான் இங்கே அரை கப் தண்ணி ஊற்றுறேன். நெக்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் தேன் ஆட் பண்ணலாம். மூணு டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வெள்ளை எண்ணெய் தூவி விடுங்க. அவ்வளோதான், ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹனி சில்லி பொட்டேட்டோ வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். Thanks for watching this video. If you like this video, subscribe my channel. Click the like button and share this to your friends.